Welcome students. Now we are going to see exercise 7C. First Roman express the measurements as decimals. Now already connecting to measurements ko decimals ko enna connecting endra nam paathom. Connecting to decimals and measurements paathom. Adha formulas paathom. Bigger unit to small unit nam convert pannom, multiply pannom. Small to big na divide pannom endra nam paathom. Adha same adha base panni next lesson paaka porom. Express these measurements as decimals. The measurements in our decimal la write pannu. First sum 3 meter 45 centimeter. 3 meter 45 centimeter. So in the first decimal nam write pannu bolde bigger unit la nam answer kudukka mudiyum. Nanga irukkadhu namakku 3 meter 45 centimeter. Appo 3 meter ingada nam apdi vechipo. Adha centimeter mattum nam meter ku change பண்ணுவோம் அப்ப சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டர் சோ நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் மீட்டர் டு சென்டிமீட்டர்னா 100 ஆல மல்டிபிள் பண்ணுவோம் சோ 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்ங்கிறது ஃபார்முலா நமக்கு தெரியும் 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்ங்கிறது ஃபார்முலா இத பேஸ் பண்ணி தான் நாம கன்வர்ட் பண்ணுவோம் சோ மீட்டர் டு சென்டிமீட்டர்னா மல்டிபிள் 100 सेंटीमीटर टू मीटर ना डिवाइड 100 अब 1 मीटर टू 100 सेंटीमीटर ने करके फॉर्मूला हम राइट करने का आवश्यक नहीं है जस्ट फॉर्मूला ने तो ना सुनित ना इबन गिवन क्वेश्चन 3 मीटर 45 सेंटीमीटर अब डेसिमल राइट करने बोल देना हम अगर बिगर यूनिट ना आंसर पढ़ो अब तो 3 मीटर इनका तो अपने बच्ची को the 45 மட்டும் என்ன பண்ணுவோம் சென்டிமீட்டர் ஆயிருக்கு சென்டிமீட்டரை மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணனும் சென்டிமீட்டர் டு மீட்டர் சேஞ்ச் பண்ணா 100 ஆல டிவைட் பண்ணனும் நம்ம 45 பை 100 3 மீட்டர் 45 பை 100 சோ ஒரு நம்பரை நம்ம 100 ஆல டிவைட் பண்றோம்னா பாயிண்ட் டிஜிட் மூவ் ஆகும் லெஃப்ட் சைடு ஹவ் many டிஜிட் 2 டிஜிட் நமக்கு மூவ் ஆகும் அப்ப the 3 இங்க நமக்கு இங்க ஆல்ரெடி இருக்கு அத அப்படியே வெச்சுக்கறோம் இது 45 பை 100 எப்படி ரைட் பண்ணுவோம் 45 2 டிஜிட் அலி பாயிண்ட் வந்தா ஒரு 0 போடுறோம் 0.45 நமக்கு கிடைக்கும் அப்ப இது 0 பாருங்க என்ன இருக்கு 3 மீட்டர் இருக்கு இது 0.45 மீட்டர் இது சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் நம்ம மீட்டருக்கு சேஞ்ச் பண்ணும்போது அத 100 ஆல டிவைட் பண்றோம் 45 பை 100 அப்ப 40 பை 100 னா இது மீட்டர் ஆகும் 0.45 மீட்டர் அப்ப 3 மீட்டர் பிளஸ் 0.4 மீட்டர் இது கூட 3 எம் ஆட் பண்ணனே கிடைக்கும் 3ங்கிறது ஹோல் நம்பர் இங்க 00 போடுவோம் சோ 5 4 + 0 4 0 + 3 3 சோ 3.45 மீட்டர் நமக்கு கிடைக்கும் 3.45 மீட்டர் சோ இது 3 மீட்டர் இது 45 பை 100 நம்ம சேஞ்ச் பண்ணா 0.45 மீட்டர் கிடைக்கும் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணா 3.45 மீட்டர் கிடைக்கும் அப்ப மீட்டர் டு சென்டிமீட்டர் நமக்கு डायरेक्टली இந்த ஆன்சரை நம்ம ரைட் பண்ணிக்கலாம் 3 மீட்டர 45 பை 100 போடுறோம் அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு டிவைட் பண்ணா நமக்கு 0.45 கிடைக்கும் சோ 3.45 மீட்டர் இஸ் தி ஃபைனல் ஆன்சர் 3.45 மீட்டர் அண்ட் நெக்ஸ்ட் 4 மீட்டர் 7 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க 4 மீட்டர் 7 சென்டிமீட்டர் சோ மீட்டர் டு சென்டிமீட்டர்னா நாம என்ன பண்ணுவோம் டிவைட் பண்ணுவோம் அப்ப இந்த 4 மீட்டர் அப்படியே வச்சுக்கறோம் 7 சென்டிமீட்டரை 7 பை 100 வச்சுப்போம் அப்ப 7 பை 100 நமக்கு என்ன கிடைக்கும் 4 மீட்டர் இது பிளஸ் 0.2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வேணும் அப்ப 0.07 மீட்டர் 0.07 மீட்டர் சோ ஆன்சர் 4.07 மீட்டர் 4.07 மீட்டர் ரெண்டையும் நம்ம பிளஸ் பண்ணி ரைட் பண்றோம் बिकॉज இது வந்து நமக்கு 4 மீட்டர் இது சென்டிமீட்டர் நம்ம சேஞ்ச் பண்றோம் சோ 4 மீட்டர் பிளஸ் 0.07 மீட்டர் ரெண்டையும் மீட்டர்ல நம்ம கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம் சோ 4.07 மீட்டர் இப்போ நம்ம डायरेक्टली ஸ்டெப் இந்த ஸ்டெப்ல டைரக்டா போடணும்னா 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் பட் நம்ம இங்க எதுக்குறதே 1 டிஜிட் சோ இன்னொரு டிஜிட் நமக்கு தேவை
zero போட்டுக்கறோம் so 4.07 cm meter னு டைரக்ட் ஆன்சர் நம்ம கொடுக்கலாம் so first என்ன பண்றோம்னா இது ஃபார்முலா நமக்கு தெரியிறதுக்காக போடுது பட் ஸ்டெப் இது மட்டும் தான் 3 மீட்டர் 45 செமீஸ் गिवन क्वेश्चन so 3 மீட்டர் 45 சென்டிமீட்டர் மீட்டர் चेंज பண்ணும்போது 45/100 ஆ போட்டுக்கறோம் அப்ப இந்த 45/100 னா 0.45 ஆ चेंज ஆகும் அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 3.45 மீட்டர் நமக்கு கிடைக்கும் thank you students